ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தாராம். அவருக்கு ஒரு மகன் இருந்தானாம். ஆனால் அந்த மகன் ரொம்ப தீய பழக்கத்தில் ஈடுபட்டிருந்தானாம். இதனால் அந்த செல்வந்தர் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாராம். அந்த ஊர் பக்கத்தில் ஒரு காடு இருந்துச்சான். அந்த காட்டில் ஒரு துறவி, அதாவது முனிவர் வாழ்ந்து வந்தாராம். அவர்கிட்ட ஏதாவது தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த செல்வந்தர் போய், ஐயா, என் மகன் ரொம்ப தீய பழக்கத்தில் ஈடுபட்டிருக்கான், அவனை எப்படி திருத்துறதுனே தெரியல, நீங்கள் எனக்கு ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு உதவியாக கேட்டாராம். உடனே அந்த முனிவர், நாளைக்கு உங்கள் மகனை வர சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த துறவியை பார்க்குறதுக்கு மறுநாள் அந்த செல்வந்தரோட மகன் போனானாம். அந்த செல்வந்தர் மகனை அழைச்சிட்டு அந்த முனிவர் காட்டு பக்கமாக நடந்து போனாங்களாம். ஐயா, எதுக்காக நம்ம இங்கே போகிறோம் அப்படின்னு அந்த இளைஞன் கேட்டானான். இருப்பா, நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த முனிவர் சொன்னாராம். ஒரு செடியை பார்த்தாராம். அந்த செடியை காட்டி, தம்பி, உன்னால் அந்த செடியை பிடுங்க முடியுமா அப்படின்னு கேட்டாராம். ஆ, என்னால் முடியும் முனிவரே அப்படின்னு சொல்லி ஈஸியாக எளிமையாக அந்த செடியை பிடுங்கிட்டானா அந்த இளைஞன். மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே முள்புதரை பார்த்தாங்களாம். முள்புதரை காட்டி முனிவர், தம்பி, இதை உன்னால் பிடுங்க முடியுமா அப்படின்னு கேட்டாராம். ஆ, முடியும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கையில் முள் குத்தி அந்த இளைஞன் என்ன பண்ணானா, ஒரு வழியாக அந்த முள்புதரையும் பிடுங்கி எரிஞ்சிட்டான். சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய மரத்தை பக்காட்டினாராம். தம்பி, உன்னால் இந்த மரத்தை பிடுங்க முடியுமா அப்படின்னு அந்த இளைஞனை பார்த்து கேட்டாராம் முனிவர். சுவாமியே, இதுக்கு பெரும் முயற்சி தேவைப்படும், இது சாதாரணமெல்லாம் பிடுங்க முடியாது, இது ஒரு கோடாரி போன்ற ஒரு ஆயுதம் வச்சு தான் வெட்ட முடியும், அதனால் இது முடியாது அப்படின்னு அந்த இளைஞன் என்ன பண்ணான், மறுப்பு தெரிவிச்சிட்டான். உடனே முனிவர் சொல்கிறாரு, ஆமாம், இதே மாதிரி தான் தீய பழக்கமோ, நம்ம செடி மாதிரி தீய பழக்கம் சின்னதாக இருக்கும்போதே பிடுங்கி எரிஞ்சிடலாம், அதுவே அந்த தீய பழக்கத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர விட்டால் மரம் மாதிரி ஸ்ட்ராங்காக ஆகிடும், அதை நம்மளால் கையால் பிடுங்கி எரிய முடியாது, ஆயுதம் கொண்டோ இல்லை ரொம்ப கடின முயற்சியால் தான் அதை பண்ண முடியும், அப்பவும் அது பலனில்லை அப்படின்னு அந்த முனிவர் விளக்கம் சொல்கிறாரு. நம்ம ஒரு தவறை ஆரம்பத்திலேயே ஆசிரியரோ பெற்றோரோ யார் நல்லது சொல்கிறாங்களோ அப்போவுமே நம்ம அதை திருத்தி கொண்டுட்டுருந்தா இந்த மாதிரி பெரியதான் ஸ்ட்ராங்காக ஆகி அது ஒரு தீய பழக்கமாக மாறாது. இந்த மாதிரி கருத்தை நம்ம திருக்குறள்லையே இடம்பெற்றிருக்குது. அந்த குறள் என்னன்னு பார்க்கலாமா? இளைதாக முள்மரம் கொள்க, களைனர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. அதாவது அந்த முள்மரம் நமக்கு வேண்டாத மரம், அது வளரும் போதே நம்ம அதை வெட்டி வீழ்த்திடணும், அதை வளர விட்டோம்னா நாளைக்கு நம்ம கையையே அது காயப்படுத்திடும். இதை தான் இந்த திருக்குறளில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன குழந்தைகளே, கதையை கேட்டிங்களா? நாமும் என்ன பண்ணணும், ஏதாவது தெரியாமல் தவறு செஞ்சால் அதை உடனே நம்ம என்ன பண்ணணும், திருத்திக்கணும், இல்லைன்னா அது பெரிய மரம் மாதிரி வளர்ந்து நம்மளையே அது என்ன பண்ணும், கொள்றதோட நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் பெற்றோர்களையும் என்ன பண்ணும், அழித்திடும். அது ரொம்ப கொடுமையான செயல், அந்த தவறான செயலை நம்ம பின்பற்றக்கூடாது. என்ன குட்டீஸ், கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா? இதே மாதிரி அடுத்த பதிவில் வேறு ஒரு கதையுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.